இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளாட் ஏரியா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1260. அதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 230 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதோட பிளான் பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வீட்டோட டோட்டல் பிளான். இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கோட பிளான், பட் உங்களோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பார்த்திங்கன்னா 8x16. இது வந்து மாடிப்படியோட அட்டாச் ஆகிருக்கும். அந்த மாடிப்படி கீழே பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அதை நீங்கள் மோட்டார் ரூமாவோ இல்லை வந்து ஸ்டோரேஜ் ரூமாவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போனால் சிட் அவுட். அந்த சிட்டரோட சைஸ் பார்த்திங்கன்னா 8x6. இது வந்து கிரில் கேட்டோட அட்டாச் ஆகிருக்கும். ஏன்னா கிளைண்ட் வந்து கிரில் கேட் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஹாலோட அந்த மெயின் டோரே வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹால் இல்லாட்டி லிவிங் ரூம்னு சொல்லுவோம். அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா 16x16. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறையவே ஸ்பேசியஸாக இருக்கும். அதனால் நீங்கள் டிவி, சோஃபா, சோகேஸ் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x11. இது வந்து அட்டாச்சட் பாத்ரூமோட இருக்குது. ஸோ அட்டாச்சட் பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 4x6. ஸோ இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேசியாக தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 8x17. இதுவுமே நம்ம அட்டாச்சட் பாத்ரூமோட தான் வச்சுருக்கோம். அட்டாச்சட் பாத்ரூமோட சைஸ் 8x5. ஸோ உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமே கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் பொருள் வச்சுக்கலாம் அதில். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டைனிங் அண்ட் கிச்சன். டைனிங் ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x11. அதே சமயம் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 8x11. ஸோ இதுவுமே கொஞ்சம் பெருசு தான். நம்ம பொருள்லாம் நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். அண்ட் தென் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரே பெட்ரூமும் ஒரு அட்டாச்சட் பாத்ரூமும் இருக்குது. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 8x17 பெட்ரூம் சைஸ். அப்புறம் அட்டாச்சட் பாத்ரூமோட சைஸ் 8x5. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட பிளான். அதுக்கப்புறம் அதோடய எலிவேஷன் பார்க்கணுன்னா இப்படி தான் இருக்கும். இதை அந்த வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் அதோடய எலிவேஷன் இதை தான்.